அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவர்வே கணபதி பேசுறேன் சார். உடம்பு நல்ல தெம்பா இருக்கிறதுக்கு பாலில் பூஸ்ட் சாப்பிடலாமா, ஹார்லிக்ஸ் சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக எளிமையான ஒரு மருந்து, உடம்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, குறிப்பாக நம்ம ஒரு 15 வயதுல இருந்து ஒரு 45-50 வயசுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இது ஒரு கைகண்ட முக்கியமான ஒரு மருந்து. கருவேல மரம், இன்னைக்கு கருவேல வந்து மரத்தை நமக்கு தண்ணியை பூரா குடிச்சிருதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். சீமை கருவேல், நாட்டு கருவேல்னு சொல்லக்கூடிய இந்த கருவேல மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பிசின், கருவேலம் பிசின் எல்லாருக்குமே தெரியும். நாட்டு மருந்து கடையில் போனோம்னா 100 கிராம் 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ தரக்கூடியது, மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பொருள். இந்த கருவேலம் பிசினை வாங்கிட்டு வந்து நல்ல சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடணும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் கருவேலம் பிசினை அதில் தூசிகள்லாம் இல்லாத அளவுக்கு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து திரும்ப அடுத்த நாள் காலையில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கருவேலம் பிசின் பொடி நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு கால் கரண்டி அளவுக்கு, கால் கரண்டி அளவுக்கு ஏறத்தாழ ஒரு 2-3 கிராம் அளவுக்கு தினசரி காலையில் பாலில் கலந்தோ அல்லது அதே நெய்யில் கலந்தோ சாப்பிட்டு வந்துட்டோம்னா இந்த உடல் சோர்வானது நீங்கிவிடும், உடலானது பலப்படும், உயிர் சக்தியானது நன்கு விதமாக மிகுபடும், எந்த விதமான அசதிகள் இல்லாமலும் இருக்கக்கூடியது, உடம்பினுடைய எல்லா விதமான உறுப்புகளுக்கும் ஒரு பலம் தரக்கூடியது, எல்லோரும் செய்யலாம். இது ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் இதை ஏற்றுக்கிடலாம். கருவேலம்பிசினானது உடம்பினுடைய அனைத்து தாதுக்களையும் பலப்படுத்தக்கூடியது, உடம்பினுடைய பலத்தை நமக்கு மீட்டு தரக்கூடியது. இதை பார்த்து பயந்துடக்கூடாது, சில பேர் இதை பார்த்துட்டு வீரிய சக்தியை அதிகரிக்கக்கூடியதும்பாங்க. உடம்பு பலம் நல்லா கிடைக்கக்கூடியது தான் இதனுடைய சிறப்புத்தன்மை. ஸோ இதில் நெய்யில் வறுத்து, நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அரைச்சி எடுக்கிறது மிக உத்தமம். பிசின் அப்படிங்கிறதுனால இடித்தோம்னா பொடி பண்ணோம்னா எளிதில் பொடி ஆகாது, அது நெய்யை விட்டு வறுத்துக்கும் பொழுது நமக்கு நல்லா அரைச்சி எடுக்கிறது தான் இதுக்கு நேர்த்தி. சில பேர்கள், சில வைத்தியர்கள் இதை அப்படியே அரைச்சி எடுத்து இது கூட பாதாம் பிசின், பாதாம் பிசினையும் சேர்த்து அது வந்து இது கருவேலம் பிசினானது ஒரு 100 கிராம் அளவு அப்படின்னா பாதாம் பிசினானது ஒரு 50 கிராம் அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து அதை கேப்சூலில் அடைச்சி இன்னைக்கு பல மக்களுக்கு இதை கொடுக்குறாங்க. சிறிய பொருள் விலையிலிருந்து பெரிய பொருள் விலை வரைக்கும் வச்சு கொடுக்குறாங்க. எளிய மருந்து தான். இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, அல்லது 40-45 வயசில் உள்ள இந்த நிலைப்பாட்டில் உள்ளவங்களுக்கு சிறந்த மருந்து. நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் தளர்ச்சி விட்டுறவங்க, சளி இருமல்னால் பாதிக்கப்பட்டு உடம்பு தளர்ச்சி விட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த மருந்தானது பக்க பலமாக இருந்து உடம்பை பாதுகாக்கின்றது என்பதை மறந்துடக்கூடாது. ஸோ கருவேலம் பிசின் திரும்பின இடம்லாம் நமக்கு பார்த்தா தெரியும், அதை சேகரித்து வச்சு பலன்படுத்தணும், அதை பயன்படுத்துறது தான் நமக்கு நேர்த்தி. ஸோ நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கக்கூடியது. மிக அதிக பொருள் செலவில்லாத எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மருந்தை சுத்தமான நெய் நல்லா வறுத்து பவுடர் செய்து பயன்படுத்துறது நேரும். காலையில் மாலையில் அதே நெய்யிலேயோ பால்லையோ கலந்து உட்கொள்ளலாம். நல்ல ஆற்றலை தரக்கூடிய இந்த மருந்தை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், மிக சிறந்த முறையில் நன்மை தரக்கூடியது. நன்றி, வணக்கம். வர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி.